பர்தி மேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ரெண்டு நாளாகமத்திலே 7:12 14 வரை வைத்து தேசத்துக்கு சேமத்தை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் இன்னைக்கு என்ன செய்யணும், அதைத்தான் நாம் தியானித்து வருகிறோம். என கண்பானவர்களே, யாரும் சேமம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் பார்க்கும் போது சுகமாக இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, அதுதானே முதல்ல கேட்குறோம். ஏன்னா சுகம் என்பது மிக 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 அவசியம். ஏன்னா ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். ஏன்னா அவருக்கு ஒரு பேர் என்னது, சுகம் தரும் தெய்வம். சுகம் தரும் தெய்வம்னா என்ன, ஏகோவா ரஃபா, பூரண சுகம் தருகிற தேவன். ஐயா, அந்த சேமத்தை சுகத்தை பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும், அதைத்தான் தியானித்து கொண்டு வருகிறோம். என கண்மாரனுடைய ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு வருது, ஏன் ஐயா பஞ்சம் வருது, ஏன் இன்னைக்கு எவ்வளோ பஞ்சம், எங்கே பார்த்தாலும் வேலை இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, வேலையே இல்லையா, வேலையே இல்லையா, என்ன செய்யறது தெரியலைங்கிறாங்க. நமக்குள்ள என்ன பிரச்சனை தெரியுமா, ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் ஆண்டவர் அதற்கு விரோதமாக கையை நீட்டி அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறார், அதில் பஞ்சத்தை அனுப்புகிறார். அதில் ஒருவேளை நோவா, யோபு, தானியேல் 3 பேர் இருந்தாலும் அவங்க மட்டுமே அந்த நீதியின்படி ரட்சிக்கப்படுவாங்க. உங்களுடைய வேதாகமத்தை திரும்ப எல்லாரும் கையில் எடுத்து எங்கே இருந்தாலும் சரி, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:13 வைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் தேடி எடுத்து கையில் வைக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுமா. அல்லேலூயா, நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பா கொண்டிருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா கொண்டிருப்பாதமே, நல்லி பல்லி, நல்லி பல்லி, நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா கொண்டிருப்பாதமே. எல்லை மரபாதி மகிழ்ந்திருப்பே, கோடி கோடி தந்தி தடி, கோடி கோடி தந்தி தடி, கோடி கோடி நந்தி தடி, நந்தி பள்ளி தந்தி தடி, நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா உன்னை
கண்பானவளே வேதத்தை எல்லாம் திருப்பி இருப்பீங்க வாசிக்கலாமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 14 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டு. சொல்றது யாரு? கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி. ஆண்டவருடைய கையை நீட்டினா என்ன ஆகும்? என கண்பானுடைய அவருடைய கை வல்லமை உள்ள கை. ஏன்னா அதனாலதான் நாம பாடுறோம். என்ன பாடுறோம்? ஓங்கு புயமோ பலத்த கரமோ பக்கமே உண்டு, ஏகோ
ஓங்கு புயம் பலத்த கரம் உன் பக்கம் இருக்காது. ஆனா அதே கரம் நீட்டப்பட்டா அப்பம் என்னும் ஆதரவுக்கோல் முறிக்கப்படும். ஒரு தேசம் கர்த்தருக்குரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறது மட்டுமல்ல, அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷர் மிருகங்கள் எல்லாவற்றையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவார். அப்பொழுது யோபு, நோவா, தானியேல் இந்த மூன்று புருஷர்கள் அதன் நடுவில் இருந்தாலும், அந்த பஞ்சத்து நடுவில் இருந்தாலும், அவர்கள் தங்கள் நீதியினால், அவர்கள் தங்களுடைய நீதியினால், நம்ம நீதி எப்படிப்பட்டது? அழுக்கான. ஆமா, அதனாலதான பாடுறோம், என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை என்று உணர்ந்தேன் என்னேசுவே. என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை என்று உணர்ந்தேன் என்னேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வழந்திடுவி அனுகிரகம் தர வேண்டும். அனுதினமும் உம்மில் நான் வழந்திடுவி அனுகிரகம் தர வேண்டும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடுவி அனுகிரகம் தர வேண்டும். நம்முடைய நீதி எப்படிப்பட்டது? அழுக்கான கந்தை. என கண்பானுடைய வேதத்தில் சரணம் பார்த்தா அப்படிப்பட்ட துரோகிகளுக்கு கூட மனம் இறங்குற தேவன். ஆனா நம்ம மனம் திரும்பி 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 துரோகம் பண்ணிக்கிட்டே இருந்து பாவம் செய்தா அப்பம் என்ன ஆதரவு கொள் முறிக்கப்படும், பஞ்சம் அனுப்புவாரு, மனுஷர் மிருகங்கள் எல்லாம் அதன் நடுவில். ஒருவேளை நீதி உள்ள யோபுவை போல, தானியேலை போல, நோவாவை போல நீதி உள்ள மனுஷனா இருந்தா நம்முடைய நீதினால நாம் மாத்திரம்தான் என்ன செய்யப்படுவோம்? தப்பிக்கப்படும். நம்ம பிள்ளைகளுக்கு கூட அந்த சான்ஸ் கிடையாது. சரி, அதுல ஒருவேளை திருந்தல. அடுத்து வாசிங்க, நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதின் வழியாய் நடக்க. பாருங்க, நீலகிரி பக்கம் எத்தனை இடங்கள்ல யானை, சிங்கம், கரடி எல்லாம் நடமாடுது. யாராவது அந்த வழியில போறதுக்கு என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. ஏன்னா ரேஷன் கடைக்குள்ள வந்து யானை பொருட்களையே எடுத்து சாப்பிடுற காலத்துல இருக்கிறோம். அவ்வளவு எங்க போனாலும் மலையடி வாரத்துக்கு போனா பயப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா அங்க எல்லாம் என்ன ஆயிடுச்சு? தண்ணீர் எல்லாம் போயிடுச்சு, காடுகளை அழிச்சு, மரங்களை அழிச்சு எல்லாம் போச்சு. இப்போ மிருகங்கள்லாம் எங்கே வர ஆரம்பிச்சிருச்சு? நாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன கண்வரணும் இங்கே அழகா சொல்றாரு. அதிலே என்ன செய்வாரா? துஷ்ட மிருகங்கள். மிருகங்கள் ரெண்டு விதம் இருக்கு, நல்லவைகளும் இருக்கு, துஷ்ட மிருகங்களும் இருக்கு. துஷ்ட மிருகங்கள் எதை வாசியமா? நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம், அந்த மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதின் வழியாய் நடக்க கூடாது. அந்த வழியில கூட ஒருவரும் நடக்க கூடாதபடி வெறுமையும் பாழுமாக்குவேன். அந்த மூன்று புருஷர் அப்படி ஒருவேளை அந்த நேரத்திலையும் கூட நான் அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன், வனாந்தரத்தை வழிகளை உண்டாக்குவேன். அப்படிப்பட்டவர் ஐயா. ஆனா மனுஷன் துரோகம் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன செய்வாரு? வந்து உங்ககிட்ட என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாரு. பஞ்சத்தை அனுப்புவார், அப்பம் என்ன ஆதரவு கோலம் முறிப்பார். அடுத்தாப்புல துஷ்ட மிருகங்களை அனுப்பி அதன் வழியாய் ஒருவரும்
நடக்க கூடாதபடிக்கு வெறுமையும் வெறுமையும் பாழுமாக்க. அந்த பக்கம் போனாலே பயமா இருக்கும்பீங்க, அப்படி ஆக்குவார். அது மட்டும் இல்ல, ஒருவேளை அந்த ஒரு சூழ்நிலையிலையும் யோபு, நோவா, தானியேல் இந்த மூன்று புருஷர் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் அவர்கள் மாத்திரமல்ல குமாரரையாகிலும் குமாரத்திகளையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். தேசமும் பாழாய்ப்போம். ஆனா இன்னைக்கு விரும்புறது அதையா நீங்க விரும்புறோம்? நாம அதெல்லாம் விரும்புறோம். எதை விரும்புறோம்? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கை போடு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கை போடு. பல்லவ இயேசு உன்னதுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். பல்லவ இயேசு உன்னதுக்கே மாபெரும் காரியம் செய். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவோ, மறுமையிலோ இன்ப திருசித்திடுவா. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவா. ஐயா, தேசம் சேமத்தை பெறணும்னா நாமளும் என்ன செய்யணும்? மாறணும். அது மட்டுமல்ல, அடுத்தாப்புல இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. அல்லது அல்லது நான் அந்த தேசத்தின் மேல், நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி, பட்டயத்தை வரப்பண்ணி, பட்டயமே தேசத்தை உருவப்போ என்று சொல்லி அதில் உள்ள மனுஷரையும் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும் போது அந்த மூன்று புருஷரும் அந்த மூன்று புருஷரும் நடுவில் இருந்தா தாங்கள் அவங்க மாத்திரமே தப்புவிக்கப்படுவார்கள். அல்லாமல் குமாரரையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். உங்க குமாரரும் குமாரத்தையும் தப்புவிக்கப்படும்னா நீதியா நடக்கணும், நேர்மையா நடக்கணும். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை அங்க எழுதி இருக்கிறார். வாசிங்க. அல்லது அல்லது நான் அந்த தேசத்திலே கொள்ளை நோயை அனுப்பி, கொள்ளை நோயை அனுப்பி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ண. ஆமா, என்ன கொள்ளை நோய் மட்டும் வந்துல, நாம ஒரு நேரத்துல பார்த்தோம்ல, ரெண்டாயிரத்தி நாள்ல படுத்துறங்கின பிஞ்சுகள் பகல பார்க்கவில்லை, பகலவன் ஒழிய கூட உலகு தெரியவில்லை. படுத்துறங்கின பிஞ்சுகள் பகல பார்க்கவில்லை, பகலவன் ஒழிய கூட உலகு தெரியவில்லை. படுத்த பாய கூட ஜனங்க மடிச்சு போடவில்லை, படுத்த பாய கூட ஜனங்க மடிச்சு போடவில்லை. பழா போன கடலு அள்ளி போனதையாம், பழா போன கடலு அள்ளி போனதையாம். சுனாமி சுனாமி தேவ மக்கள் எல்லாம் பாடி போன, சுனாமி தேவ மக்கள் எல்லாம் பாடி போன. பாட்டுக்குள்ளது அத ராகத்துக்குள் தோன்றமுண்டு. தேவனில் கோபம் இதோ என்று தோன்றுதே, திரும்பினால் மனித வாழ்வு உயரும் என்று.
வேண்டா பிள்ளை சாமி இனி ஒரு சுனாமி தாங்காது பூமி சுனாமி சுனாமி ஏழை மக்கள் எல்லாம் பாடி போன சுனாமி சுனாமி ஏழை மக்களையே வாடி போன கடலே அலைபோல மனிதர்களை வாழ வைத்த கடலே நொடியாய் நொடி பொழுதில் ஒரு குலைத்த கடலே செழிப்பாங்க மக்களை வாழ வைத்த கடலே செழிப்பாங்க மக்களை வாழ வைத்த கடலை பெருவெங்கும் பிணவாடு வீச வைத்த கடலை பெருவெங்கும் பிணவாடு வீச வைத்த கடலை சுனாமி தேவ மக்கள் வாடி போன வினாமி சுனாமி ஹலோ 2004 வாரிட்டு போச்சு. அதுக்கப்புறம் வெயிட்டை விட்டு வெளியே போக முடியல. தேவன் நம்மை ஒழித்து வைத்து என்ன செய்தார்? காப்பாற்றினார். சங்கீதக்காரன் சொன்னானே, தேவரீர் என்னை ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர். எனக்கு அன்பானுடையே துரோகம் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன வரும்? பட்டயம் வரும். அது மட்டுமில்லை, இன்னொரு காரியம் வரும், ஈழையும் காய்ச்சலும். அதை வாசிங்க. என் ஆலயத்தில் வந்து என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த வருஷத்துல உன் தேசத்துல நீ இருக்கிற கிராமத்துல நான் இருக்கிற கிராமத்துல நான் இருக்கிற ஊர்ல நீ இருக்கிற ஊர்ல சேமம் வேணுமா? இன்றைக்காவது ஆண்டவரிடத்துல கொஞ்சம் சொல்லுங்க. உன்னை அறிந்து கொள்ளாமல் வீணானது காலங்கள் கடந்து போனது உமை அறிந்து கொள்ளாமல் வீணானதே. பல்லோக தேவனே, பல்லோற்று ராஜனே, பல்லோக தேவனே, பல்லோற்று ராஜனே, உமையே இனி விட மாட்டேன். இந்த பாவினா உமையே கைவிட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் கைவிட மாட்டேன். அறிந்து கொள்ளாமல் தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஒரு வார்த்தை ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இது தினந்தோறும் வரணும், இடைவிடாமல் வரணும், தடைவிடாமல் வரணும். பொருளாதார தேவை சந்திக்கப்படணும். ஒரு நாளைக்கு 4000 ரூபா கட்டினா தான் இந்த ப்ரோக்ராம் வரும். அது மட்டுமில்லை, இந்த எங்கள் சபா ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் பார்வையற்ற மக்கள் வந்து பாருங்கள், உங்களை வரவேற்கிறேன். ஃபோன் பண்ணிட்டு வாங்க, அலைஞ்சிடாதீங்க, வந்து பாருங்கள். அது மட்டுமில்லை, எத்தனை கட்டுமான பணின்னு கட்டப்படாமல் இருக்கு, வந்து பாருங்கள்.
எனக்கு அன்பானவர்களே, இந்த ஊழியத்துக்காக கர்த்தர் உங்களை ஏவினால் கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. தொலைக்காட்சி ஊழியம் உண்டு. பார்வையற்றோர் மறித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான். ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம், கண்ணை போல உதவுகிற ஊன்றுகோலுக்கு உதவலாம், ஒரு நாள் நல்ல சாப்பாடு கொடுக்க உதவலாம். கர்த்தர் ஏவினால் அது மட்டுமல்ல. எப்படி தொடர்பு கொள்ள? இந்த ரெண்டு ஃபோன் நம்பரையும் பாருங்க. ஒன்றில் பிஜிஎம் அப்படின்னு இருக்கும், பரிதிமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி. இன்னொன்றில் பிளைண்ட் மினிஸ்ட்ரினா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் தாராளமாக தொடரலாம், இல்லாட்டி என்கிட்ட கேட்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லணும். எதுக்கு பிரதர்? காலைல நான் போய் தெருவில் பிரசங்கம் பண்ணுற ஆள், ஏதோ தூங்கிட்டு உட்காந்துருக்கேன் உங்கள்ட்ட சொல்லலை. 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, கட்டாயம் உங்களுக்கு எடுப்பேன். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளாமல் வீணானது பரலோக தேவனே, பார்போற்றும் ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இரக்கமுள்ள ஆண்டவனே, பரலோக தேவனே, பார்வோத்தும் ராஜனே, எந்த நாளிலே யார் யார் தங்கள் முகத்தை உமக்கு நேராய் திருப்பி உமை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இரக்கம் செய். தேசத்தில் சேமத்தை கொடும், சேமத்தை கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. 9 தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.